ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் நாலில் எடுத்துக்காட்டு 4.18 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்கம், உச்சி கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டா எப்படி முக்கோணம் வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல ரஃப் டயக்ராம் போட்டுக்கணும். PQR ஒரு ரஃப் டயக்ராம். அந்த உச்சி கோணம் பி அப்படின்னு கொடுத்துருக்கனால மேலே பியை நோட் பண்ணிட்டு கீழே கியூஆருங்கிற அடிப்பக்கம். ஏன்னா கியூஆர் சீக்வல் டு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ கியூஆர் சீக்வல் டு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டாச்சு. அடுத்து PQRங்கிற முக்கோணத்தை வரைச்சி இந்த இடம் 30 டிகிரி உச்சி கோணம் போட்டாச்சு. இதிலிருந்து குத்துக்கோடு, நடுக்கோடு கிடையாது, குத்துக்கோடு, குத்துக்கோடு 4.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரைகன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு QR சீக்வல் டு 5 சென்டிமீட்டர் என்ற கோட்டு துண்டு வரைக. ஃபர்ஸ்ட் அதை வரையும். QR சீக்வல் டு 5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு கோடு வரைஞ்சாச்சு, கோட்டு துண்டு வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? புள்ளி கியூ வழியே RQE சீக்வல் டு 30 டிகிரி என இருக்குமாறு ஒரு கதிர், QE என்ற கதிர். இப்போ பாகைமணி இங்கே வச்சு 30 டிகிரிக்கு ஒரு கதிர் வரையும். அந்த கதிருடைய நேம் என்னது? QE. ஏன் 30 டிகிரிக்கு வரைகிறேன்? உச்சி கோணம் 30 கொடுத்துருக்காங்க, அதனால வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து ஸ்டெப் என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல பாகைமானிய QE மேலே வச்சு இந்த QEக்கு செங்குத்தா QFங்கிற ஒரு இன்னொரு கதிர் வரைஞ்சிடுறேன். செங்குத்தானா 90 டிகிரி. ஏற்கனவே 30, இங்கே மொத்தம் 60 டிகிரி வந்து மொத்தம் இது 90 டிகிரி இருக்கிற மாதிரி. எது ரெண்டும் QEயும் QFம் செங்குத்தாக இருக்க மாதிரி ஒரு QFங்கிற கதிரை வரைஞ்சிடணும். ஓகே, புள்ளி கியூ வழியே EQF சீக்வல் டு 90 டிகிரி என இருக்கும்படி QF என்ற கதிரை வரைக. அதுக்கு அடுத்தது QRக்கு வரையப்படும் மையக்குத்து கோடு XY ஆனது QFI ஓவிலும் QRI GEயிலும் சந்திக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பு, இந்த QRக்கு மையக்குத்து கோடு எப்படி வரைவான்? இதுக்கு பாதிக்கு மேலே அரைத்து ஒரு வில், மேலே ஒரு வில், கீழே ஒரு வில். அதே போல் இந்த இடத்துல வச்சு அதே அளவை மாற்றாமல் மேலே ஒரு வில், கீழே ஒரு வில் வரைஞ்சிட்டு இந்த லைனை, இதை ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணும். ஓகே, அந்த லைனை இதை ஓவிலையும் இதை ஜீலையும் வெட்டுதுன்னு வச்சுக்கிறோம். இதை ஓவிலையும் இதை ஜீலையும் வெட்டுது. இப்போ என்ன செய்யணும்? ஓவை மையமாகவும் ஓக்கியவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைய போகிறேன், ஒரு வட்டம். ஓகே, அது QR வழியாக போகணும். ஒரு வட்டம் வரையும். முதல்ல QR சீக்வல் டு 5 சென்டிமீட்டர். இது QE 30 டிகிரி. அடுத்து QF 90 டிகிரி இருக்காப்புல செங்கோணம். ஓகே, இக்யூஎஃப் 90 டிகிரி இருக்காப்புல. அதுக்கப்புறம் இதுக்கு மையக்குத்து கோடு, மேலே ஒரு வில், கீழே ஒரு வில். அதே போல் ரெண்டு பக்கமுமே வெட்டணும். காம்பஸில் இங்கே வச்சு பாதிக்கு மேலே ஆரெடுத்து மேலே ஒரு வில், கீழே ஒரு வில், அப்புறம் திரும்ப கட் பண்ணுறத அப்படியே சேர்த்து விடு. ஓகே, இது இந்த இடத்த வெட்டுற இடம் ஜி, இந்த இடம் ஜி, இந்த இடம் ஓன்னு வச்சுக்கிடுவோம். ஓவை மையமாகவும் ஓக்கிவை ஆரமாகவும் வைத்து ஒரு வட்டம். ஓகே, வட்டம் வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கியூவுக்கு வரையப்படும் மையக்குத்து கோடு XY ஆனது, இதுக்கு பேர் என்னது? இந்த மையக்குத்து கோடு XY. இந்த XY QRI GEயிலும் QFI ஓவிலும் சந்திக்கிறது. அதுக்கு அடுத்தது ஓவை மையமாகவும் ஓக்கிவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். ஜியிலிருந்து மையக்குத்து கோடு XY எம் வழியே GMC ஈக்குவல் டு 4.2 சென்டிமீட்டர் இருக்கும்படி ஒரு வில் வரைக. இந்த இடத்துல வச்சு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? குத்துக்கோடு 4.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வச்சு நம்ம என்ன செய்யணும்? 4.2 ஒரு ஆர்க் அடிக்கணும். ஜியிலிருந்து ஒரு 4.2 ஒரு ஆர்க் அடிக்கணும்.
அந்த ஆர்க்கை ஸ்கேலை வச்சு நம்ம இப்படி நீட்டி விடணும். அந்த ஆர்க்கு இதெல்லாம் சந்திக்கிறாப்புல அது இந்த இடத்த நம்ம பி பி டேஷ்னு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணு பி கியூ ஆறுங்கிறது நமக்கு தேவையான முக்கோணம். இதை நீ அளந்து பார்த்தேன்னா அவங்க உச்சி கோணம் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது கண்டிப்பாக இங்கே வரணும். வந்தாதான் ஓம் படம் கரெக்டு. ஓகே, இன்னொரு பி டேஸோட இதையும் ஜாயின் பண்ணி விடலாம். டாட் டாட்டாக வச்சு இன்னொரு முக்கோணமும் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இதுதான் வரைமுறை வரையறை. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம படம் வரைஞ்சிட்டோம். இந்த பி கியூ ஆர்ங்கிறது தேவையான முக்கோணம். ஓகேயா, கியூபி மற்றும் ஆர்பியை இணைக்கவும் முக்கோணம் பி கியூ ஆர் என்பது நமக்கு தேவையான முக்கோணம். கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு எஸ்கியூஆர் என்பது தேவையான மற்றொரு முக்கோணமாகும். இந்த இருக்கு இல்லையா, நான் பி டேஸ்ன்னு போட்டிருக்கேன். பி டேஸ் கியூஆருங்கிறது இன்னொரு முக்கோணம். இது ஒரு முக்கோணம், இன்னொரு முக்கோணம் அடிஷனலாக கிடைக்கும். இதுதான் படம். இன்னொரு டைம் சொல்லவா, கியூஆருக்கு 5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த கியூவில் அவங்க உச்சி கோணம் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு குறுங்கோணம் கியூஆர் மீது பாகை மானியை வச்சு 30 டிகிரிக்கு ஒரு குறுங்கோணம் வரைஞ்சிரு. அது கியூஇங்கிற கதிரை குறிக்குது. திரும்ப கியூவில் வச்சு இந்த கியூஇக்கு செங்குத்தாக ஒரு கோடு கதிர் கியூஎஃப் வரையணும். வரைஞ்சிட்டு இந்த கியூஆரின் மையக்குத்து கோடு வரையணும். மையக்குத்து கோடு எப்படி வரையணும், பாதிக்கு மேலே அடுத்து மேலே ஒரு வில், கீழே ஒரு வில், திரும்ப கியூவில் வச்சு மேலே ஒரு வில், கியூவில் ஒரு வில் ஜாயின் பண்ணு. அது கியூஆரை சந்திக்கிற புள்ளி ஜி, அது கியூஎஃப்ஐ சந்திக்கிற புள்ளி ஓ. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு, ஓவை மையமாகவும் ஓக்யூவை ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரையணும். அந்த வட்டம் வரைஞ்சி முடித்த உடனே நமக்கு குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்காங்க 4.2 சென்டிமீட்டர்னு. ஸோ ஜியை மையமாக வச்சு 4.2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்கணும். அந்த ஆர்க் அப்படியே நீட்டி விட்டோம்னா அது படத்தை பி எஸ்ங்கிற வட்டத்தை சந்திக்குது. ஜாயின் பண்ணோம்னா பி கியூஆர் தேவையான முக்கோணம். இன்னொரு முக்கோணம் வேணும் அப்படின்னா பிஎஸ் ஆறுங்கிறது இன்னொரு முக்கோணம்னு. ஓகேவா, அதான் ரஃபா இங்கே நான் போட்டு காமிச்சேன்.